ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த 38 லெவல் நமக்கு வந்து முடிக்கவே முடியல. இன்றைக்கி முடிக்க முடியுமான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் நிறையா வந்து யூஸ் பண்ணேன், நிறைய வந்து ட்ரிக்ஸும் வந்து யூஸ் பண்ணோம், ஆனால் முடிக்க முடியல. இன்றைக்கி எப்படி முடிக்க முடியுமா எங்களை செக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு எந்த ஆயுதத்தை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து யோசிக்க போகிறோம். இந்த ஆயுதத்தை வந்து பயன்படுத்தல, ரெண்டாவது ஆயுதத்தை வந்து நம்ம பயன்படுத்தவே இல்லை. அது இன்றைக்கி ஒரு பயன்படுத்தி பார்ப்போம். ஓகே, அந்த ஆயுதத்தை வந்து ஒன்று பயன்படுத்திருக்கோம். வாவ், சூப்பர். பயன்படுத்தியுமே பார்த்தீங்கன்னா எந்த வித யூஸ்மே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அவ்வளோ தூரத்துக்கு அடிச்சுமே நமக்குள்ள எந்தவுமே செய்ய முடியல. வாவ், இந்த லெவல் ரொம்ப ரொம்ப மோசமான லெவலாக நமக்கு வந்து முடிஞ்சிருக்கு. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபெயில் தான் ஆயிருக்கோம், நம்ம ஜெயிக்க முடியலை. மறுபடியும் இதை எப்படி பண்ணணும்னு பார்த்து மறுபடியும் இந்த கேம் தான் விளாட போகிறோம். இது அதே இதை பிடிச்சி கிளிக் பண்ணுவோம். நம்ம அடுத்த ட்ரக்கும் யூஸ் பண்ணோம், ஆனால் எந்த இதுவுமே யூஸ் இல்லை. அதனால் மறுபடியும் இதைத்தான் இப்போ மறுபடியும் அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே லெவலில் யூஸ் பண்ண போகிறோம். அதை பாம் யூஸ் பண்ணி பார்ப்போம். ரெண்டு பேருக்கு பாம் யூஸ் பண்ணுவோம். எதா பிரயாணம் இருக்கானு. ஓகே, நிலநடுக்கத்தை கொடுத்து பார்த்தோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அடுத்து இதை கொடுப்போம், பவரை கொடுத்தாச்சு. அதுவுமே நமக்கு யூஸ் ஆகலை. யூஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஜஸ்ட் யூஸ் ஆயிடுச்சு, ஆனால் இந்த பிரயோஜனமே கிடையாது. வேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாவ், பெனிஃபிட்ரியாக அது வந்து யூஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த மாதிரி இதை இதெல்லாம் வாங்கினோம்னா ஒரு வேளை நம்ம ஜெயிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, இந்த லெவலில் வந்து நம்ம முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். வாவ், சூப்பர். ஆனால் இன்னுமே முடியலை இந்த கேமு, இன்னும் இருக்கத்தான் செய்யுது. அடுத்த லெவலில் எப்படி இந்த கேம் விளையாட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது, அதை வந்து எப்படி உடைக்க போகிறோம் அப்படிங்கிறதா. அதுவும் உடைச்சாச்சு. இப்போ இந்த கேம் முடிஞ்சிச்சா இல்லையான்னு நம்ம தெரியலை, ஆனால் பட் எண்டு கேம் லெவலில் இருக்குது. அதனால் இந்த கேம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நம்பலாம். அதிகபட்சம் முடிச்சு, அதிக லெவல் அதை முடிச்சு இந்த இதை முடிச்சிருக்கோம். நம்ம இப்போ அடுத்த லெவலுக்கு போகலாம். வாவ், சூப்பர். அடுத்த லெவலில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான லெவலாக இருக்குது. இதை எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத நம்ம கேம் பிளேயர் பார்க்க போகிறோம். வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இந்த கேமு நம்ம எப்படி விளையாட போகிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் என்ன லேஞ்சில் விளையாட முடியும் அப்படிங்கிறதும் தெரியலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
சூப்பர். கேமை நம்ம முடிச்சிட்டோம், மறுபடியும் இந்த கேமை வந்து விளையாட போகிறோம். ஏன்னா இந்த கேம் எப்படி விளையாடணுங்கிறது தெரியல, தெரிஞ்சிட்டு நம்ம அந்த இது பண்ணலாம். வாவ், 39 கேம் விளையாட போகிறோம். கேம் மேலே போக போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருக்குது. அது எல்லா கேம்லையும் உள்ளது தான், நம்ம வந்து கொஞ்சம் புத்திபூர்வமாக தான் விளையாடணும். இப்போ மேலே 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 மாதிரி இதெல்லாம் அடிச்சுட்டு இது பண்ணி பார்ப்போம். வாவ், சூப்பர். வாவ், சூப்பர். எந்த மாதிரி கேம் பிளே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், சூப்பராக கேம் பிளே கொடுத்துருக்காங்க. இது ஏன்னா இந்த மாதிரி கேம் பிளே தான் நமக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக செட் ஆகுது. வாவ், இன்னும் ஒன்றே ஒன்று அடிக்க வேண்டியிருக்கு, அதை அடித்தோம்னா நமக்கு வேணும். அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோர் ஒன்று நம்ம வாங்கியிருக்கோம். வாவ், சூப்பர். மறுபடியும் ஒன்று வாங்க போகிறோம். எப்படி இந்த கேம் முடிச்சு தான் நம்ம முடியணும், அதனால் மறுபடியும் ஒன்று வாங்கதோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதை நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம அதை விடைக்க முடியும். வாவ், சூப்பர். அந்த ஆராய்ச்சி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கரெக்டாக முடித்ததுனால நம்ம முடிச்சிட்டோம் நினைக்கிறேன். வாவ், சூப்பர். ரொம்ப லோவாக முடிச்சுக்கோம், இருந்தாலுமே நம்ம இந்த லெவலில் முடிச்சிட்டோம். நீ அடுத்த லெவல் எப்படி விளையாடுறங்கிறத நாளை அடுத்த கேம்லேயே பார்ப்போம். தேங்க்யூ.